தன்னுடைய சிம்ம குரலால் தமிழ்நாட்டு மக்களை தட்டி எழுப்பி ஆங்கிலேயரை கதிகலங்க செய்த ஒரு நபரை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ராமநாதபுரம் கமுதியில் பசுமூன் கிராமத்தில் பிறந்தவர் தான் முத்துராமலிங்கனார். 1908 அக்டோபர் 30 அன்று பெரும் நிலக்கிழாரான உக்கரபாண்டி இந்திரா ராணி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் பிறந்து 6 மாதங்களில் அவரது தாயார் மறித்து விடுகிறார்கள். அதன் பின்பு இஸ்லாமிய பெண்மணி சாந்த பீவியால் பாலூட்டி சீராட்டி வளர்க்கப்படுகின்றார். 1917 கமுதியில் அமெரிக்க மிஷன் கிறிஸ்துவ பள்ளியில் இவர் கல்வி கற்றுத் தேடுகின்றார். பின்னர் 11வது வகுப்பை கமுதியில் உள்ள சேதுபதி உயர்நிலையில் கல்வியை முடிக்கின்றார். இவருடைய ஈடுபாடு ஆன்மீகத்திலும் அரசியலிலும் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் என்பது மிகவும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சுதந்திரத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் 1927 காங்கிரஸ் கட்சியின் மாநாடு சென்னையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றார். அந்த மாநாட்டில் சுதந்திர போராட்ட வீரரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான எஸ் சீனிவாச ஐயங்காரை சந்திக்கின்றார். சீனிவாச ஐயங்கார், தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ முத்துராமலிங்கனார், நான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதேமாரி மன தைரியமும் தியாகமும் கொண்ட இளைஞர்கள் தான் நம்ம சுதந்திரத்துக்கு தேவை, சுதந்திர வேட்கைக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சில இன்னல்களையும் நம்ம சந்திக்க வேண்டி இருக்குதும், சிறை செல்ல வேண்டும், பசி, அடுத்தது உயிரை கூட மாய்த்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அதற்கு நீ துணிந்தவனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதற்கும் துணிந்தவன், நான் பல்வேறு தியாகிகளோட வீரத்தையும் வீர மரணத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக தைரியமாக சொன்ன ஒரு சிறந்த தலைவர் கூட. உங்களால் தான் ஆங்கிலேயரை விரட்டி அடிக்க முடியும் என்று அயல் நாட்டில் இந்திய இராணுவத்தை தொடங்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இவருடைய வழிகாட்டி என்று அவர் கூறிக்கொள்வார். மதுரையில் பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் தோங்குவதின் காரணமாக வெள்ளையரோட எதிர்ப்பை பெற்று சிறைவாசம் சென்று வந்தவர். உயர் ஜாதி மக்கள் பிற ஜாதி மக்களை ஆலயங்களுக்குள் நுழைவதை தடை செய்கின்றனர். அவ்வாறு தடை செய்வதால் அனைத்து ஜாதி மக்களும் ஆலயத்துக்குள் செல்ல வேண்டும் என கட்டளையிடுங்கள் என்று மகாத்மா காந்தி அறிக்கையிடுகின்றார். அந்த அறிக்கைக்கு ஏற்ப மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயிலில் மூதறிஞர் ராஜாஜி அவருடைய தலைமையில் முத்துராமலிங்கனார் அனைத்து ஜாதி மக்களையும் ஆலயத்துக்குள் அனுமதிக்க முதல் மனிதன் என்று அழைக்கப்படும் பெருமையை கூறியவர். அவருடைய சாதனைகள் பல பல, அதில் சில உங்களுக்காக. காமராஜரை நகரசபை தலைவராக்கியவர், குற்ற பரம்பரை சட்டத்தை தவிடுபொடியாக்கியவர். ஒரு முறை அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் ஒன்று விதிக்கிறாங்க ஆங்கிலேயர் அரசு. இவருடைய சுதந்திர வேட்கையால் எல்லா மக்களையும் இவர் சுதந்திரத்துக்கு அழைத்து சென்றுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பூட்டு சட்டம் அறிவிக்கிறாங்க. அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தையும் தகர்த்தெறிந்து தன்னால் முயன்றவரை அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மக்களை சுதந்திர போராட்டத்துக்கு கொண்டு வந்த ஒரு தியாக திருமகனார் முத்துராமலிங்கனார். தேசியமும் ஆன்மீகமும் என்னுடைய இரு கண்கள் என்று சொன்னவர். ஆன்மீகத்துக்கு சுவாமி விவேகானந்தரையும் தேசியத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் பற்றாக கொன்று சிறந்து விளங்கிய ஒரு தலைவர். தன்னுடைய வாழ்நாளில் 9 ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். தனக்கென்று எந்தவித பதவியையும் தனக்கென்று எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் வாழ்ந்த மிக பெரும் நிலக்காரருடைய மகன்தான் முத்துராமலிங்கனார். பிறப்பும் இறப்பும் ஒரே நாளில் அமைவது ஒரு சிலருக்கு தான் வாய்க்கும். அது நம் முத்துராமலிங்கனாருக்கு வாய்த்தது. அவர் ஒரு உயர் ஜாதியில் பிறந்திருந்தாலும் அவர் எல்லா ஜாதி மக்களும் ஒற்றுமையோடும் ஒன்றிணைந்தும் வாழ வேண்டும் என்று ஒரு சிறந்த எண்ணத்தோடு விளங்கியவர். அவரை போல நாமும் வாழ முயற்சிப்போம். மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம், நான் உங்கள் கோயில். பசும் பொண்ணு உள்ள தமிழ் மண்.